ஹாய், ஹலோ, வெல்கம் டு எம்இ தமிழ். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தா, ஹெச் வினோத் அவரோட டைரக்ஷனில் நம்ம தல அஜித் அண்ட் ஹிமா கோஷி அண்ட் கார்த்திகேயா இவங்களோட நடிப்பில் வலிமை அந்த மூவி இன்றைக்கி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த மூவியோட ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு சென்னையில் ஒரு பெரிய ஒரு பைக் கும்பல் ஒரு கேங் மார்க்கோட அண்டு கொலை திருட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுறாங்க. அதை தடுக்கிறதுக்காக நம்ம அஜித் சார் மதுரையிலேருந்து சென்னைக்கு வர வைக்கிறாங்க. அதுக்கடுத்து என்னென்ன நடக்குது கதையில் என்னென்ன சுகாசமாக நடக்குது, ஓகேங்களா? இதுதான் இந்த படத்தோட மீதி கதை, ஓகேங்களா? லாஸ்ட்டில் நம்ம தலாஜித்துக்கும் அண்ட் கார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லை, அந்த கிளாஷ் தான் வேறு அளவில் இந்த படத்தில் மாற்றிருக்கு, ஓகேங்களா? ஓகே, இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம அஜித் சார் போட்டது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ், ஓகேங்களா? ஏன்னா ஹெச் வினோத் அவரோட ஓன் ஸ்டோரியில் இந்த படம் வந்திருக்கு. இவரோட முந்தைய படம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தீரன் அதிகாரம் ஒன்று அண்ட் சதுரங்க வேட்டை, இந்த ரெண்டு படம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு அதோட சொல்கிறக்கூடிய ஒரு பெட்டரான ஒரு மூவின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஏன்னா தீரன் மாதிரி ஒரு படத்தை ஒன்று கொடுத்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம அஜித் சார் கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணிட்டார், ஓகேங்களா? அப்போது அந்த கதையை தான் இந்தமாரி ஒரு வேறு லெவலான ஒரு சம்பவத்தை பண்ணிச்சு. ஏன்னா தலை சார் அவரோட கேரியரில் இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு மூவின்னு சொல்லலாம். அண்டு ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓகேங்களா? ஏன்னா 932 நாள் கழிச்சு நம்ம தலை சார் அவரோட ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. அண்டு இது வந்து ஒரு 900 சினிமா தியேட்டரில் இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு கிராண்டாக ரிலீஸ் ஆகுது, ஓகேங்களா? 100% ஆகுமென்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு வேறு ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட சினிமா ஃபோட்டோகிராஃபி அது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு வேறு லெவலில் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா நிரோஷா அவங்க தான் பண்ணியிருக்காங்க. 2.2 அந்த படத்தில் எப்படியா ஹாலிவுட் ரேஞ்சு கொண்டு போனாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கே கொண்டு போயிருக்காங்க, ஓகேங்களா? ஏன்னா 5 சீன்ஸ்லாம் சாதாரணமாக கீழே போகிறதுல மொத்தம் வானத்தில் பறக்கிற மாதிரி அந்த 5 சீன்ஸ்லாம் ஒரு வேறு லெவலில் எடுத்திருந்தாங்க. அதே போல் ஆக்ஷன் சீன்ஸ் அண்ட் ஸ்டென்ட் மேன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்குது. இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திலீப் சுப்புராஜ். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்டென்ட் மேனை வேலை செஞ்சிருக்காரு, அந்த ஒரு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஏன்னா இந்த படத்துக்கு நெக்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கார்த்திகேயா அவருக்கான ஒரு ரோல் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார். அந்த இந்த ரோலில் அவர் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவரை நிரூபிச்சிட்டும் போயிட்டார், ஓகேங்களா? அண்டு ஹிமா கோஷி அவங்க இந்த படத்தில் ஹீரோனே பண்ணியிருக்காங்க. அண்டு இவங்க வந்து போகிற சீனாட்டம் இல்லாமல் அண்டு இவங்களுக்கு ஒரு வைட்டான ஒரு சீன் இருக்குது. அண்டு ஒரு செம ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. ஏன்னா ஹீரோனினா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட்டு போவாங்க, அதே போல் ஹீரோ கூட இருப்பாங்க, அந்தமாரி ஒரு லவ் அந்தமாரிலாம் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹீரோனியாக இந்த படத்தில் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நெக்ஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா, நம்ம யுவன் பாடலுக்கு வந்து யுவனும் பேக்கன் ஸ்கோருக்கு சிப்பானும் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ். ஆனால் அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகல, ஓகேங்களா? அண்டு இந்த படத்தில் ஒரு ரன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் கொண்டு போயிருக்காங்க, ஓகேங்களா? ஏன்னா இந்த படத்தில் ரன் டைம் ஒரு சூப்பராக இருக்குது. அண்டு படம் ஒரு வேறு லெவலில் ஒரு மெட்டலான ஒரு மூவி. இந்த படத்தில் மைனஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லனோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தால் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இந்த கேரக்டர் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் இருந்திருக்கும். அண்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு மூவி தான், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான், ஓகேங்களா? ஏன்னா சூப்பராக தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அந்த பிஜிஎம் ஜிப்கானை ஏன் போட்டாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேர் போட்டதால அந்த இடத்துல சாங்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா? ஏன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு, ஓகேங்களா? ஓகே, இந்த படத்துக்கு என்னோடய சேனலில் படி ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 5க்கு 3.5 கொடுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு மூவி, சூப்பரான ஒரு மூவின்னு சொல்லலாம், ஓகே? என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஏன்னா தலைத்தாரோட ஒரு சூப்பரான ஒரு மூவி, ஓகேங்களா? எந்த ஒரு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு தமிழ் வேறு ஒரு வீடியோவில் வேறு காசு சந்திக்கிறேன். ஹேவியா நெக்ஸ்ட் டே.